இந்த வீடியோவில் தமிழ் டிராகர்ஸ்லேருந்து நம்ம எப்படி மூவி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ரெண்டு ஆப் தேவை, நியூ டரண்ட் அண்ட் மூவி டிராகர்ஸ் ஆப். இது ரெண்டோட டவுன்லோட் லிங்க்கும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இதை டவுன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட முக்கியமான அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புது மூவிஸ் அப்லோட் ஆனோடனே நமக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு நியூ டரண்ட் ஆப்பை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் லிங்க் இருக்குது, அப்படி இல்லைனா நம்ம டைரெக்டாக ப்ளே ஸ்டோர்லேருந்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த ரெண்டு ஆப்பும் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம மூவி டாக்கர்ஸ் ஆப்புக்குள்ளே போகலாம். ஆப்போட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் நம்ம ரெண்டு தமிழ் டாக்கர்ஸ்க்கு மட்டும் ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது, மெத்தட் ஒன் மெத்தட் டூ. அது மட்டும் இல்லாமல் மற்ற மூவி டவுன்லோட் சைட்ஸோட லிங்க்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ மெத்தட் ஒன்னை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ தமிழ்நாடு பேஜ் லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாம்பிளுக்கு ஏதாவது ஒரு மூவி லிங்க்கை கிளிக் பண்ணலாம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா திருப்பி நீங்கள் ஹோம் பேஜ் போங்க, போயிட்டு திருப்பி மெத்தட் ஒன்று ஃபஸ்ட்லேருந்து ட்ரை பண்ணுங்க. டகைன் டகைன் இந்த மாதிரி ஆட்ஸ் வந்ததுன்னா நீங்கள் ஆல்டர்னேட் மெத்தட்ஸை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம மெத்தட் டூ ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் லோட் ஆகும். அதில் இந்த அட்ரஸ் பாரில் தமிழ் ராக்கர்ஸ் டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கீபோர்டில் அப்படி தமிழ் ராக்கர்ஸ் டாட் காம் டைப் பண்ணிட்டு இதோட கோ பட்டன் பார்த்தீங்கன்னா கீபோர்டில் இருக்கிற கோ பட்டனே ப்ரெஸ் பண்ணணும். பேஜ் லோட் ஆகுது. இந்த மெத்தடில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆட்ஸ் எல்லாம் எதுவும் வராது. ஜஸ்ட் நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணி ஆஸ் யூஷுவல் டவுன்லோட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு மூவி கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த மூவி லிங்க்கை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேஜோட பாட்டமுக்கு வந்தீங்கன்னா மியூ டரண்ட் சிம்பிள் போட்டு மூவி நேம் போட்டிருக்கோம், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகும், go.phpங்கிற ஃபைலு. அந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ டவுன்லோட் மேனேஜரில் அந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ அதை ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா அது எந்த டவுன்லோடர் வழியாக ஓப்பன் ஆகும் கேட்கும். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மியூ டரண்ட் டவுன்லோடரை யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். அவ்வளோதாங்க, ஃபைலில் மியூட்டர் ரெண்டு டவுன்லோட் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் டவுன்லோட் ஆகி முடித்தோன்னே நம்ம படத்தை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.